தமிழ்நாட்டில் கள்ளக்குடி வல்லம் உள்ளிட்ட 5 சுங்கச்சாவடிகளில் மீண்டும் கட்டணத்தை உயர்த்தியது ஒன்றிய அரசு. வரும் 1ஆம் தேதி முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவிப்பு. சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வான டி எம் கிருஷ்ணாவுக்கு எதிரான பேச்சுகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். அரசியலில் மதத்தை கலந்ததை போல இசையிலும் குறுகிய அரசியலை கலக்க வேண்டாம் என்றும் கருத்து. அமலாக்கத்துறை சோதனைக்கு உள்ளான 41 நிறுவனங்களிடம் 2471 கோடி ரூபாய் நன்கொடை பெற்ற பாஜக. சோதனை நடந்த 3 மாதங்களில் 121 கோடி ரூபாய் பெற்றதும் அம்பலம். ராசிபுரம் அருகே 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 29 கிலோ தங்கம் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி நடவடிக்கை. திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் மகுவா மொய்த்ரா வீட்டில் சிபிஐ சோதனை. மாநில அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதால் மேற்குவங்க அரசியலில் பரபரப்பு. தமிழ்நாட்டில் நேற்று உச்சபட்சமாக 19409 மெகாவாட் மின் நுகர்வு. அதிகபட்ச மின் நுகர்வு இருந்தும் தடையின்றி மின்சாரம் விநியோகிக்கப்பட்டதாக மின் வாரியம் தகவல். தஞ்சையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் 16 விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் சந்திப்பு. மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி பெரும் வெற்றி பெற விவசாயிகள் ஆதரவு. தஞ்சையில் திமுக வேட்பாளர் முரசொலிக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. அதிகாலையில் நடைப்பயணம் மேற்கொண்டவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். ஒன்றிய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் எச்சரிக்கை. குமரியில் விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். இரவு நேரங்களில் தடையை மீறி மீன்பிடிக்கும் வெளிமாநில மீனவர்களை கட்டுப்படுத்த வலியுறுத்தல். திருச்சி பெரம்பலூர் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை. பிரதமர் நரேந்திர மோடிக்கு தேர்தல் பயம் வந்துவிட்டதாக கடும் விமர்சனம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி. வரும் 28ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. தருமபுரி மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் அரசாங்கம் மாற்றம். புதிய வேட்பாளராக கட்சியின் தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா அறிவிப்பு. வத்தலகுண்டு அருகே உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். திருவாரூர் அருகே 200க்கும் மேற்பட்ட சேலைகள் தையல் எந்திரங்களும் சிக்கியது. நாடாளுமன்ற தேர்தலில் 3 மாநிலங்களில் பாஜக போட்டியிடவில்லை என அறிவிப்பு. மணிப்பூர், நாகாலாந்து, மேகாலயாவில் மாநில கட்சிகளுக்கு பாஜக ஆதரவு. கேரள ரசிகர்களுடன் செல்ஃபி வீடியோ எடுத்து உற்சாகமடைந்த நடிகர் விஜய். மலையாள மொழியிலேயே நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவு. நடப்பு ஐபிஎல் தொடரை வெற்றியுடன் தொடங்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ். பெங்களூருவை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் வெற்றி.
ஐபிஎல் தொடரில் சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே குஜராத் அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடக்கம். 1,700 ரூபாய் முதல் 6,500 ரூபாய் வரை டிக்கெட் விலை நிர்ணயம். ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் பஞ்சாப் டெல்லி அணிகள் மோதல். மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.